Hello friends, welcome to Vasi Divi Friends channel. இன்றைக்கு நான் உங்களுக்கு டின் பால் அதாவது மில்க் மெய்ட் வந்து செய்து காட்ட போகிறேன். நல்ல ஈஸியான முறையில் வந்து நான் உங்களை செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் எல்லா பொருட்களும் சேர்க்க போகிறேன். முதல்ல வந்து மில்க் சேர்க்குறேன். 200 ml மில்க் சேர்க்குறேன். 200 g அளவுக்கு மில்க் பவுடர் எடுக்கிறேன். அதோட 150 g அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா அறுக்க கட்டியொலொன்னும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கு பிறகு தான் அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சுட்டுது. அதுக்குள்ள வந்து பட்டர் சேர்க்குறேன். ஒரு 3 tbsp அளவுக்கு பட்டர் உருக்கி வச்சு நான் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பால் கொஞ்சம் திக்காகிறதுக்கு நான் 1/2 tsp அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காயிட்டுது. நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருப்பேன். இல்லைன்னு சொன்னால் அடியில் வந்து அடி பிடிச்சிடும். நல்ல வடிவாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிட்டுது. இந்த டின்பால் செய்கிறதுக்கு நான் வந்து பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக வந்து தண்ணி வேணுமெண்டாலும் சேர்க்கலாம். இந்த பாலில் செய்தமுண்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடவே இருக்கும். இப்போ வந்து நல்ல கிரீமியாக வந்துட்டுது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆறின பிறகு எண்ணெய் நல்ல ஒரு திக்காக வந்துடும். நாங்கள் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா ஆறிட்டுது. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக வந்துட்டுது. நல்லா சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் கிளாஸுக்கு மாற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மில்க் மெய்ட் வந்து ரெடி ஆகிட்டுது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக கடையில் நாங்கள் எப்படி வாங்குகிறோமோ அதே சுவையிலேயே இருக்குது. நல்ல ஒரு ஈஸியான முறையில் வந்து நான் உங்களுக்கு டின்பால் வந்து செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். வந்து தனியாக மில்க்லேயும் செய்யலாம். அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு முறை. இந்த டின்பால் வந்து நீங்கள் வீட்டில் செய்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச செலவில் வந்து செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அப்படி அந்த பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.